சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி. குட் மார்னிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சிபிஎஸ்இ ஆப்ஷனல் எக்ஸாம்ஸ் இன் ஆகஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு சிபிஎஸ்சியில் ஆல்ரெடி வந்துட்டு 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் திரும்பவும் ஆப்ஷனல் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நியூஸை விட்டுருங்க, கீழே பாருங்க. கிளாஸ் 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அன்ஹாப்பி வித் அசஸ்மெண்ட் ஃபார்முலா கேன் டேக் இட் ஃபேஸ் மிஷின். ஸோ ஹெச்ஆர்டி அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியான் நிஷாங்க் தான் வந்துட்டு இந்த நியூஸை சொல்லியிருப்பாங்க. இதில் அசஸ்மெண்ட்னு ஒரு வேர்டு இருக்கும். அசஸ்மெண்ட்னா இந்த இடத்துல எவால்யூஷன்ற மீனிங். ஸோ இந்த அதாவது 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால ஆப்ஷனல் எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட்டோட ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அசஸ்மெண்ட்னா எவால்யூஷன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரைட் சைடில் பாகிஸ்தான் டு ரிமைன் இன் எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட், அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் பாகிஸ்தானை இன்னுமே கிரே லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அதை பற்றின நியூஸ் தான் இது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நியூஸ். நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் ஃபஸ்ட் எடிட்டோரியல் பாருங்கள், ஃபியூச்சர் ஸ்டேட். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாரோட சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரே இப்போ வந்து யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டேட்ஹுட்டாக மாற்றுறதுக்கான மீட்டிங் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஸோ அந்த இடத்துல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹூ அட்டெண்ட் த மீட்டிங் கால் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் தர்ஸ்டே கேம் அவே வித் சென்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம். ஆப்டிமிசம்னா இந்த இடத்துல ஹோப்ஃபுல்னஸ், அதாவது ஃபியூச்சரில் எப்போ வேணாலுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்துட்டு நாங்கள் ஸ்டேட்ஹுட்டாக கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்துட்டு இந்த மீட்டிங் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கும் சரி மோடிக்கும் இடையில எந்த ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸோ எதுவுமே போக கிடையாது, ரொம்ப பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. மோடியுமே வந்துட்டு ஃபியூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஆப்டிமிசம் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஹுட் சம்வேர் ஆன் த ஹரிசான், ஆன் த ஹரிசான் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், அதாவது இந்த நியர் ஃபியூச்சர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க, ஆன் தி ஹரிசான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வகேப் ஆப்டமிசம்னா ஹோப்ஃபுல்னஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆன் த ஹரிசான்றது ஒரு ஃப்ரேஸ் இந்த நியர் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஹாலோ அவுட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஹாலோ அவுட் அப்படின்னா டு ரிமூவ் த இன்சைட் ஆஃப் சம்திங். ஹாலோ அவுட் டு ரிமூவ் த இன்சைட் ஆஃப் சம்திங். டு ரிமூவ் த இன்சைட் ஆஃப் சம்திங். ஒவ்வொரு எடிட்டோரியல்லையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வரும், அதை மட்டும் கண்டினியூஸாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது எந்த ரூல்ஸுமே போட கிடையாது, ஸ்டேட்ஹுட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எந்த அப்போசிஷன் பார்ட்டிஸும் வந்து எந்த ரூல்ஸுமே முன்வைக்க கிடையாது, எங்களுக்கு தேவை ஸ்டேட்ஹுட் அப்படின்னா பேசியிருப்பாங்க. அங்கே ஃப்ரீ வீலிங் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும், அதாவது ஃப்ரீ ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ரேங்கர், RANCOUR. ரேங்கர் அப்படின்னா பிட்டர்னஸ், அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸையுமே அவங்க வந்து இங்கே முன்வைக்கல. நெக்ஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் டர்மாயில் ஹவ் கிரியேட்டட் யூனிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டர்மாயில்னா கன்ஃபியூஷன், எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வந்துட்டு இந்த இடத்துல ஏற்பட கிடையாது, சரிங்களா. பாசிட்டிவாக தான் இந்த மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஃப்ரேஸ் சொல்லியிருக்கேன், ஆன் த ஹரிசான் அப்படின்னா இந்த நியர் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் ஹாலோ அவுட் அப்படின்னா டு ரிமூவ் த இன்சைட் ஆஃப் சம்திங். நெக்ஸ்ட் செகண்ட் எடிட்டோரியல், செகண்ட் எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் டாப் பிளே, அதாவது யூரோ 2020 ஃபுட்பால் கேம் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வைரஸ் வந்து பேண்டமிக்காக போயிட்டு இருக்கு, தேர்ட் வேவ் வந்துட்டு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எதனால இந்த ஃபுட்பால் கேம், அதாவது கிரிக்கெட்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, ஐபிஎல் T20 எல்லாமே போஸ்ட்பான் ஆயிடுச்சு, பட் ஆனால் ஃபுட்பால் கேம் மட்டும் நடந்துட்டே இருக்கு. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பேண்டமிக்கை மறைச்சு தான் வந்துட்டு இந்த ஃபுட்பால், அதாவது பேண்டமிக்ன்ற ஒன்று வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வைரஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு இதை மறைச்சு தான் வந்துட்டு இந்த ஃபுட்பால் கேமே நடத்துகிறாங்கன்ற மாதிரியும், அதோட சீரியஸ்னஸே தெரியாமல் வந்துட்டு இப்படி ஒரு கேமை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே, ஃபேன் பேஸ்க்காக மட்டுமே தான் இந்த யூரோ 2020 நடக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஏசி வில் பி கமிஷன்டு நெக்ஸ்ட் இயர், அதாவது இண்டிஜீனியஸ் ஏர்க்ராஃப்ட் கரியர், இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டிஜீனியஸ் ஏர்க்ராஃப்ட் கரியரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இது ஃபோர்ஸ்க்கு வந்துடும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இண்டிஜீனியஸ் ஏர்க்ராஃப்ட் கரியர் எங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டில். ஸோ இதை வந்துட்டு யார் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ இங்கேயுமே வந்துட்டு அந்த எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இங்கே பாகிஸ்தானோட எனர்ஜி மினிஸ்டர் ஹமத் அசர் அவரோட பேர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூபி ரேங்க்டு பெஸ்ட் அண்டர் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்.
அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸையுமே வந்து ரேங்க் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட் ரேங்க், அதாவது ஃபஸ்ட் சிட்டி எதில் பெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் வந்துட்டு நேம்டு த பெஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் த இந்த ஸ்மார்ட் மிஷன் சிட்டிஸ் மிஷனில் இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அந்த ரேங்கை நோட் பண்ணிக்கோங்க. யார் இதை எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை லான்ச் பண்ணாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்கான் எக்ஸிட் பை யூசர்ஸ் மே பிரிங் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஆர்மி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் பின்னாடியும் இருக்கு பார்ப்போம். இங்கே வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்காங்க. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னா ஸ்பை. அதாவது யூஎஸோட ட்ரூப்ஸ் ஒரு 650 பேர் இன்னும் ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. ஸோ அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு நாட்டோட பிரசிடென்ட்டுமே வந்துட்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அதில் இதை பற்றி இன்றைக்கி பேசுவாங்க. இந்த இடத்துல இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஸ்பை, அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ரெக்கார்ட்ஸ் நியர்லி 50 டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் கேசஸ். ஸோ நியூஸில் பார்த்துருப்பீங்க நீங்களே, மகாராஷ்டிராவில் வந்துட்டு மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெல்டா கேஸ் வந்து டெல்டா ப்ளஸ் கேஸ் வந்துட்டு ஃபைல்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை சொல்லியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் இன் பிரீஃபில் ஃபஸ்ட் நியூஸ் பாருங்களேன். ஃபஸ்ட் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் கோவோவேக்ஸ் ஏ COVID-19 வேக்சின் டெவலப்டு பை நோவோவேக்ஸ் இன்கார்பரேட்டட் இஸ் பீங் மேனுஃபேக்சர் அட் த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாஸ் பூனே ஸ்பெசிபிலிட்டி. அதாவது SII அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாஸ். அவங்க வந்துட்டு இந்தியாவோட ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் கோவோவேக்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு பார்த்துருக்கீங்க. கோவேக்சின்றது வந்து இந்தியாவோட வேக்சின் தான். கோவிஷீல்டு பேட்டன்ட் வாங்கி இங்கே ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோவோவேக்சின்றது இந்தியாவில் தான் புனேயில் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த இன்ஸ்டியூட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, SII புனே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லினேன்லையா அபவுட் 650 யூஎஸ் ட்ரூப்ஸ் வில் ரிமைன் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மீதி 650 ட்ரூப்ஸையும் திரும்ப நீங்கள் வந்துட்டு யூஎஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வந்துட்டு யாருன்னா ஆப்கானோட பிரசிடென்ட் அஷ்ரப் கனியும் யூஎஸ் பிரசிடென்ட் பிடனும் வந்துட்டு இன்னைக்கு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த லூம்ஸ்னா அப்படின்னா த்ரெட்டனிங். ஸோ இந்த 650 ட்ரூப்ஸ் ஆப்கானில் இருக்கிறது அவங்களுக்கு த்ரெட்டனிங்காக இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறாங்க. ஸோ இந்த போட்டோல இங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் நான்சி பெலோசி, சரிங்களா? அந்த நேமையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன தெரியும். நெக்ஸ்ட் SBI டு கண்டினியூ டிஜிட்டல் அஜெண்டா லுக்ஸ் டு ஸ்லாஷ் NPS இன் ஃபிஸ்கல் இயர் 2022. ஸ்லாஷ்னா என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்துட்டு ஃபிஸ்கல் இயர் 2022 டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி SBI வந்து அதாவது இப்போவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. SBIயோட டிஜிட்டல் அஜெண்டாஸ் எல்லாமே அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து ஃபிஸ்கல் இயர் 2022 டிக்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதை நோட் பண்ணிக்கணும். அதாவது தினேஷ் காரா சேர்மன் அவரோட பேரையும் நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் 100 மீட்டர் கோல்டில் வந்துட்டு உசைன் போல்ட் வந்துட்டு வின் பண்ணியிருப்பார். யாரை பீட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெவியோன் ப்ரோமெல்ல பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பார், சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராண்ட் பிரிக்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ டு பி ஆடட் டு த ஃபார்முலா 1 ரேஸ் கேலண்டர் டு பி ரன் ஆன் October 3rd ரீப்ளேசிங் தி கேன்சல்டு சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ். சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸை கேன்சல் பண்ணிட்டு டர்க்கிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 3rd. அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உமன்ஸ் ரெக்கவரி டீம் வந்து ஃபைனல். ஸோ இதில் எந்த உமன்ஸ் டீம் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரியில் வேர்ல்டு ஆர்ச்சரி டீம் இருக்கும். வேர்ல்டு கப்பில் ஆர்ச்சரி டீம் அதாவது தீபிகா குமாரி, கோமாலிகா பாரி அண்ட் அங்கிதா பட் பக்கெட் இவங்க மூணு பேருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்போட ஆர்ச்சரி டீமில் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு தெரிஞ்சிடும் யார் வந்துட்டு வின் பண்ணாங்க அப்படின்னு. ஜஸ்ட் நேமை மட்டும் தெரிஞ்சுக்கணும், தீபிகா குமாரி, கோமாலிகா பாரி அண்ட் அங்கிதா பட். ஸோ ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்கனாலே அப்போஸ் சில்வர், அதாவது சில்வர் மெடல் இப்போதைக்கு அவங்க கையில் இருக்குன்னு தான் இருக்கும். ஒன்று வின் பண்ணாங்கன்னா கோல்டு கிடைக்கலாம், இல்லை சில்வருக்காக கிடைக்கும். இப்போதைக்கு இந்த நியமம் மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். வின் பண்ணாங்கன்னா கோல்டா சில்வரான்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கிளாஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் எடிட்டோரியலில் இருக்க வெக்கேப்ஸ் வந்து டெய்லி நோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரேசல் வெப்ஸ், ஃப்ரேசல் வெப்ஸுமே ஃபஸ்ட் எடிட்டோரியலும் சரி செகண்ட் எடிட்டோரியலும் சரி நாளிலேருந்து கண்டினியூஸாக ஃப்ரேசல் வெப்ஸ் ப்ளஸ் வெக்கேப்ஸும் கண்டினியூஸாக பார்ப்போம். ஃப்ரேசல் வெப் ரிவைஸ் பண்ணுவோம். டெய்லி ஃப்ரேஸ் ரெண்டு ஃப்ரேஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? Thank you. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.